ஆத்ம யோகாவின் ஆரோக்கிய வணக்கம். நான் உணர்ந்த திருமந்திரம். ஒவ்வொரு நாளும் ஒரு திருமந்திரத்தோடு உங்களை சந்திச்சிட்டு இருக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. வலியினை வாங்கி வயத்தினில் அடக்கி பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம். தெளிய குருவின் திருவருள் பெற்றால், தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு அரியனுமாமே, வலியனும் வேட்டு அழியனுமாமே. ஒரு அற்புதமான இந்த திருமந்திர பாடல். மூன்று விதமான வழிகள் உண்டுங்க. வழி பார்த்துருப்போம், நாம் செல்லக்கூடிய பாதை வழி பார்த்துருக்கோம், வலிமை வழி பார்த்துருக்கோம். இந்த வழி அப்படிங்கிறதான் காற்று. வலியினை வாங்கி வயத்தினில் அடக்கி, அந்த பிராண காற்றை, ஓட்டு என்று சொல்லக்கூடிய உயிர் காற்றை, அந்த பிராணனுடைய பிராணனை நாம் வயிற்றில் அடக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது நம்மளுடைய காற்று நுரையீரல் வரையிலும் தான் போகும், ஆனால் அதையும் தாண்டி நம்ம சுவாசிக்கணும், ஆழ்ந்து சுவாசிக்கணும். அப்படி ஆழமான சுவாசம் சுவாசிக்கும் பொழுது தான் நம்மளுடைய இந்த காயமான உடல், பளிங்கத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம், வயது முதிர்ந்தால் கூட, வயதானால் கூட இந்த காயமான உடல் இளமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எப்போ இளமையாக இருக்கும் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை அடிவயிற்று வரை இழுத்து வெளியேற்றும் பொழுது நம்மளுடைய உடலானது இளமையடைகிறது. முதுமையாக இருந்தால் கூட, தோற்றத்தில் முழுமையாக இருந்தால் கூட அவங்களுடைய உடலால் இளமையோடு இருக்கக்கூடிய வலிமையை அந்த வலி என்ற பிராணன் தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வலியை இப்போ தான், அந்த வலியை நம்ம எப்பொழுது பெற முடியும் அப்படின்னா, அதற்கான வலியை தேட வேண்டும். அதற்கான வலி யார் மூலமாக நமக்கு கிடைக்கும்? நல்ல குருவின், ஒரு தெளிய குருவின் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட குருநாதருடைய திருவருள் பெற்றால், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றால் மட்டுமே நம் வாழ்க்கையில் இளமையோடு வாழ்வதற்கான வழிமுறைகளை பெற முடியும். அப்படிப்பட்ட வழி நம் உடலோடு இருக்கும் வரை இந்த உடலுக்கு அழிவு கிடையாது. அந்த பிராணக்காற்று பிராணன் இந்த உடலோடு இருக்கும் வரை எந்த ஒரு அழிவுமே கிடையாது. அந்த பிராண காற்று எங்கே? இந்த இலையின் மூலமாக, இந்த மரத்தின் மூலமாக, இந்த செடியின் மூலமாக நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட உயிர் காற்றை எந்த ஒரு பண விரயமுமின்றி, எந்த ஒரு செலவும் இல்லாமல் இயற்கை எண்ணெய் நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள். அப்படி இயற்கை எண்ணெய் வாரி வழங்கக்கூடிய இந்த காற்றினை, இந்த பிராணனை நாம் தேவைக்கு அதிகமாக எத்தனையோ விஷயங்களை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேவையான ஒரு விஷயம் இந்த காற்று, இந்த பிராணன். அதனை எவ்வளவு அதிகமாக சுவாசிக்க கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும். வாழ்க்கையில் முழுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு இளமையான உடல் தேவை. அந்த இளமையான உடலை பெறுவதற்கான அரிய அற்புதமான சக்தி இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வழியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட வழியை நல்ல குருவின் மூலமாக மட்டுமே அந்த வழிமுறைகளை பெற முடியும். நல்ல குருவினை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பாதம் பணிந்து அவர்களோடு நாம் பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் கேட்டு, தினம் ஒரு திருமந்திரத்தோடு, நான் உணர்ந்த திருமந்திரத்தோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன்.